கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அக்கா காளியம்மாள் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். அன்பு அன்பு தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எது சனாதனம் என்ற தலைப்பில் எனக்கு முன்னால் நிறைய பேர் பேசிட்டு போயிருக்காங்க. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, சனாதனத்தை வேற இருக்க நாங்கள் தான் படை கொண்டு திரண்டு வந்தோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கம் பறைசாற்றிக் கொண்டிருந்தது. சனாதனத்தை ஒழிப்போம் என்று மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிவிட்டார். பிறகு என்னவாயிற்று என்றால், அவர்களுடைய சொந்த ஊர் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய திருவாரூர் ஊரில் உள்ள திருவிக்கா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஒரு பெரிய பேச்சு போட்டி நடந்தது. நடப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றது. இவங்க சனாதனத்தை ஒழிச்ச ஒழிப்பு முதல் நாள் பேசின உடனே ரெண்டாவது நாள் அந்த பேச்சு போட்டியவே ரத்து பண்ணிட்டாங்க. கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, சனாதனத்தை ஒழிச்சு விட்டாங்க, நடக்கவே இல்லை. இது ஒரு பக்கம். தமிழ்நாட்டில் இன்றைய தினம் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை நீங்கள் எங்கு பார்த்தாலும் பார்க்கலாம். வருகின்ற வழிநெடுக ஒரே விளம்பரங்கள். என்ன விளம்பரம் தெரியுமா? கலைஞர் மகளிர் உரிமை தொகை. நாங்கள் வீதிக்கு வீதி கொடுத்து பெண்களை எல்லாம் வாழ வைத்து விட்டோம். நான் நேத்து ஒரு காணொலி பார்த்தேன். என்ன காணொலி தெரியுமா? ஒரு வீட்டுக்காரர் பொண்டாட்டியை போட்டு ரோட்ல போட்டு அடிக்கிறார். ஏன் இப்படி போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் ஓடி வந்து கேட்கறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே அதிர்ச்சி, என்ன ஏங்க அடிக்கிறீங்க, நான் என்னங்க போடுறேன் அப்படின்னு. ஏண்டி, ராமசாமி பொண்டாட்டிக்கு வந்துருச்சு, கிருஷ்ணமூர்த்தி பொண்டாட்டிக்கு வந்துருச்சு, கலியபெருமாள் பொண்டாட்டிக்கு வந்துருச்சு, உனக்கு மட்டும் ஏண்டி வரல அப்படின்னு ஒரே அடி அந்த அம்மாவை. அந்த அம்மா, நான் என்னங்க பண்ணேன், 7 அப்ளிகேஷன் கொடுத்தாங்க, 10 பாஸ்புக் கொடுத்துருக்கங்க, எந்த அக்கௌண்ட்லயாவது போடுங்கன்னு, கடைசி வரைக்கும் வந்து சேரலங்க அப்படின்னு. ரெண்டு பேரும் ஒழிச்சு விட வந்தவங்க கேட்கறாங்க, ஏங்க உங்க பொண்டாட்டிக்கு வந்துருச்சு, இவ பொண்டாட்டிக்கு வந்துருச்சு, என் பொண்டாட்டிக்கு வரல, கவர்மெண்டே இவளை தகுதி இல்லாதவன்னு சொல்லிடுச்சு, இவ கூட எனக்கு எதுக்கு வாழ்க்கைன்னு ரோட்ல போட்டு அடிக்கிறாங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்க, 1000 ரூபாய் அனைவருக்கும் கொடுப்போம் என்று வாக்குறுதியை நிறைவேற்றி அதன் அடிப்படையில் ஆட்சி அமைத்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு தகுதியை நிர்மாணிக்கிறதா என்ற கேள்வியை நாம வைக்கணுமா வேணாமா? அதுல ஒரு அம்மா வாங்கி, இந்த 1000 ரூபாயை வாங்கித்தான் நான் ஜாக்கெட் துணி தச்சு போட்டுக்கிறேன். இன்னொரு அம்மா, அதை வாங்கித்தான் எங்க வீட்டுல நான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். நான் இப்போதுதான் இந்த பொம்மிஸ் நைட்டி அணிஞ்ச மாதிரி இந்த 1000 ரூபாய் வாங்கிய பிறகுதான் நான் குடும்ப தலைவியாகவே உணர்றேன். அதுக்கு 7 விளம்பரம். நாங்கள் என்ன கேட்கிறோம், இதே 1000 ரூபாயை அம்மையார் கனிமொழி அவர்களுக்கும், அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கும், அவருடைய மருமகளுக்கும், அவருடைய பேரம்பேத்திக்கும், எல்லாருக்கும் கொடுத்தால் பெற்றுக்கொள்ளுவாங்களா? இது எப்படி உரிமை தொகைனா, நான் கூட பல மேடைகளில் பேசிட்டேன், என்னென்ன இது உரிமை தொகைலாம் நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு. சொல்லலாம்னு முந்தா நாள் தான் எனக்கு அந்த ஞானம் பிறந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு கூட்டத்துக்கு பேச போயிருந்தேன். அந்த இடத்துல உரிமை தொகையே அந்த அம்மாவுக்கு 1000 ரூபா வந்துருச்சாமா, ஆனா ஏடிஎம் கார்டு வீட்டுக்கார்ட் இருந்திருக்குனே. மறுநாளே வந்த கவர்மெண்ட்டுக்கே 1000 ரூபாயும் கொடுத்தாச்சு. 12,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு நான் கொடுக்கறேன், அதுல இருந்து 1000 ரூபாய் எனக்கு வர்றது உரிமை தொகை தானே, உரிமை தொகை தானே. அப்ப என்னவாச்சுன்னா, மத்தவங்களோட கேள்வி, 2,25,00,000 குடும்பத்துல இருந்து 1000 ரூபாய் வசூல் பண்ணிட்டு 1 கோடி குடும்பத்துக்கு கொடுத்து விட்டு மீதம் உள்ள தொகையை திமுக கம்பெனி ஆட்டை போட்டு இருக்கா என்ற கேள்வியும் இந்த இடத்துல முன்வைக்கணும். இரண்டாவது சனாதனம். இந்த பக்கம் ஐயா இவங்க ஒழிச்ச ஒழிப்பு, ஏதாவது ஒரு பொது தொகுதியில் ஆதி தமிழ்குடி மக்களை அட்டவணை பிரிவு என்று ஒதுக்கி வைத்திருந்தவர்களை ஏங்க வாய்ப்பு கொடுக்கல என்று கேட்டால், விசிக கட்சியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் மன்னியரச அவர்கள் ஒரு செய்தி ஊடகத்தில் வந்து வாக்குமூலம் கொடுக்கிறார். நீங்க எல்லாம் பொது குழாயில தண்ணி குடிக்கிற மாதிரி பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கேட்டவர் கருணாநிதி. இவர்கள் வந்துத்தான் சனாதனத்தை ஒழிச்சோம் என்று பேசுறாங்க.
சரி சனாதனத்தை ஆதரிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோடு ஏன் கூட்டணி வச்சீங்க? ஏன் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சீங்க? ஏன் ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக இயக்கம் என்று சொன்னீங்கன்னு கேட்டா எந்த பதிலும் இல்லை. ஆக சிறந்தவர்களே, தமிழ்நாட்டினுடைய வாழ்வியலை இங்கு வாழக்கூடிய மக்களை அடிமைகளாக வைத்திருக்கணும், கேள்வி கேட்க முடியாதவர்களாக வைத்திருக்கணும், காலம் காலமாக சாதி வரியை தூண்டி அதில் நாம் குளிர்காகின்ற வேலையை செய்யணும். இவ்வளவுதான் திமுக. நாம் என்ன கேட்கிறோம்? இந்த ஆணவ படுகொலைகள் நடக்குது இல்லையா, சாதி ஆணவ படுகொலைகள் நடக்குது இல்ல, அதுக்கு ஒரு கடுமையான சட்டத்தை இதுவரைக்கும் இயற்ற முடியல திராவிட முன்னேற்ற கழகத்தால். சாதியை ஒழிச்சுதான் பேசுறாங்க இல்ல, எல்லா ஊர்களிலும் நாயக்கர் தெரு, நாடார் தெரு, செட்டியார் தெரு, கோனார் தெரு, இன்னும் ஆயிரம் ஆயிரம் எத்தனை சாதிகள் இருக்கிறதோ அத்தனை சாதிக்கும் தெருக்களை வைத்துக் கொண்டு நீங்கள் மாறுதட்டி கொள்வீர்களா? இந்த அரியலூர் மண்ணு உண்மையில் சொல்ல போனால் தமிழர்களுடைய தொல்லியல் ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய அருமை மண்ணு, மனிதர்களுடைய தமிழர்களுடைய படிமங்களை பறைசாற்றிய மண்ணு. இந்த பகுதியில மிகப்பெரிய ஒரு வளமாக இந்த சுண்ணாம்புக்கல் எடுக்கின்ற ஒரு ஒரு வளம் இருக்கிறத வைத்துக் கொண்டு இந்த மாவட்டம் முழுக்க சிமெண்ட் ஃபேக்டரி, மாவட்டம் முழுக்க இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில ஆசியாவிலேயே சிமெண்ட் தொழிற்சாலையில் அதிகமான வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு மாவட்டம். ஆனா ஒருத்தருக்கும் இங்க உள்ளவங்களுக்கு வேலை கிடையாது, வேலை கிடையாது. இந்தியை ஒழிப்போம் என்று ஆட்சி அதிகாரத்தில் வந்த திராவிட முன்னேற்ற கழகம் மொத்தமாக இந்திக்காரர்களை இறக்கி இங்க உள்ள தமிழர்களுடைய மொத்த வேலை வாய்ப்பையும் பிடுங்கியது. இதான் இவர்கள் சனாதனத்தை ஒழித்த ஒழிப்பு. ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழர் நிலத்தில் தமிழனுக்கான வாழ்வு, தமிழனுக்கான உரிமை, தமிழனுக்கான அரசாட்சி, தமிழர் நிலத்தில் தமிழனுக்கான வேலை என்று பறைசாற்றி கொண்டிருக்கிறது. காலம் காலமாக ஒவ்வொரு கணப்பொழுதும் நாம் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம், அடிமை வாழ்வாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம், அஞ்சுக்கும் பத்துக்கும் கையேந்த நிலைமை வைத்துக் கொண்டே இருக்கிறோம். பெண்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க, தேர்தல் வந்துருச்சு, இந்த தேர்தலை காரணம் கொண்டு 33% இடஒதுக்கீடு பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு நிறைவேற்றியதாக மாறுதட்டி கொள்றாங்க, 33 விழுக்காடு. ஆனால் இங்க திமுக என்ன பரப்புரை செய்து கொண்டிருக்கு? ஒரு பக்கம் அவர்கள் தேர்தல் நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க, 9.5 காலம் நிறைவேற்றாத ஒரு மசோதாவை திடீரென்று இப்ப நாங்க நிறைவேற்றிட்டோம். இன்னும் சொல்ல போன புதிதாக நாடாளுமன்ற கட்டிடம் திறந்து அந்த இடத்துல பெண்களுக்கான முன்னுரிமை போற்றுவதற்காக ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றுகின்ற இவர்கள் இந்த நாட்டினுடைய முதல் குடிமகள், ஒரு பழங்குடியின பெண்ணாக இருந்தவரை அந்த கட்டிடத்துக்கு அழைக்கல, மாறாக காவாலயா பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாங்கன்னு தமன்னா கூட்டு நிக்க வச்சிருக்காங்க. மாறாக இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு திமுக ஒரு பக்கம் வரவேற்கத்தக்க ஒன்றுதான், ஆனாலும் லேட்டா கொடுத்துட்டீங்க. யார் இவங்க? இவங்க வாரி வழங்குற வள்ளல் பரம்பரை அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்து கிழிச்சு விட்டாங்க எல்லாருக்கும். இதுல தாமதமா கொடுத்து விட்டாங்களாம். சரி, சட்ட மசோதா தாமதமாக நிறைவேற்றப்பட்டு விட்டதுதான், அது வந்தாலும் கூட இந்த 9 வருஷம் 6 வருஷம் ஆகுமா? 2029 தான் அது நிறைவேற்றப்படுமா? இப்படி ஒரு நாடகம். ஆனா திமுக பெண்ணியத்தை போற்றிருந்த கட்சி, சமூக நீதிக்கான கட்சி, சமத்துவத்தை உருவாக்கின கட்சி, இதுவரைக்கும் மொத்தமா 30 பேருக்கு சீட்டு கொடுக்க முடியல. 234 தொகுதியில 33 விழுக்காடு என்று கொடுத்திருந்தால் 77 பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இருந்திருக்கணும். நாடாளுமன்றத்தில் கொடுத்திருந்தா 179 பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மொத்தமாவே எல்லா கட்சியும் சேர்ந்து 12 பெண் உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப என்னவாக இங்கு சமூக நீதி போற்றப்பட்டது, இங்க எப்படி பார்க்கப்பட்டது, பெண்ணியம் எப்படி பார்க்கப்பட்டது என்பது தான் கேள்வி. ஆனா தமிழ்நாட்டிலேயே ஒரு கட்சி திமுக பெண்ணியத்தை பேசி கடந்து போனது, அதிமுக பெண் தலைவர்களை வைத்து அதோடு கடந்து போனது, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஐயா? எளிய மக்களுக்கான அரசாங்க அரசியல் புரட்சியாக பெண்களுக்கு சம உரிமை கொடுப்பதாக 50 விழுக்காடு 234 தொகுதியில் 117 இடம் பெண்கள், வருகின்ற நாடாளுமன்ற தொகுதியில் 40 இடத்தில் 20 இடங்களுக்கு பெண்கள். திமுக செய்ய முடியாததை 13 ஆண்டு காலத்தில் நாம் தமிழர் கட்சி நிகழ்த்து காட்டி இருக்கிறது தமிழ்நாட்டில். அப்ப இவர்கள் என்னவாக பேசிவிட்டு கடந்து போனார்கள்? முன்னாடி இலவச பஸ் விட்டு ஓட்டு வாங்கினாங்க, 5 பவுன் நகை அடை வச்சிங்கன்னா இலவசம் சொல்லி ஓட்டு வாங்கினாங்க. இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்தாவது அந்த ஓட்டை வாங்கிடலான்னு பாக்குறாங்க. எல்லாருக்கும் கலைஞர் பேர்,
கலைஞர் பேர்ல தான் நாங்க கொடுப்போம். அப்படியே உங்களால் நடத்தப்படுகின்ற இந்த டாஸ்மார்க் கடைகளுக்கும் கலைஞர் பேரை வச்சு விட்டுருங்க. கலைஞர் ஒயின் ஷாப் ஏன் உங்களால் நடத்தப்படுகின்ற ஒன்று தானே. 45,000 கோடியிலிருந்து 50,000 கோடியாக அடுத்த ஆண்டுல மாத்தணும். மிகப்பெரிய ஒரு கணக்கெடுப்பு, அதுக்கு ஆய்வாளர்களை கொண்டு ஆய்வு நடத்தி சாராயம் வித்ததுக்கு சான்றிதழ் கொடுத்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை திமுக இந்த நாட்டில் செஞ்சு கொண்டிருக்கு. அருமை சொந்தங்களே, விவசாயிகளுக்கு ஒன்று இறுதியா சொல்லி நான் முடிக்கிறேன். காங்கிரஸ் கட்சியை தோளில் சுமந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை நோக்கி வரும். கர்நாடகாவிலிருந்து தண்ணி வாங்கி தர முடியாத இவர்கள் தான் வந்து உங்களுக்கான காவிரி நதி நீரை நான் பங்கிட்டு கொடுப்பேன் என்று பொய் பரப்புரை செய்வாங்க. அவையற்றெல்லாம் ஒழித்து கட்ட வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஆயுதத்தை, போராயுதத்திற்கான களம். அதை பயன்படுத்தி உலகத்திற்கெல்லாம் உணவளித்து ஒட்டிய வயிறுடன் கட்டிய முண்டாசுடன் கையில் 2 கரும்பு ஏந்தி தமிழர் நேத்தை மாபெரும் தமிழன் ஆள வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கனவுடன் விவசாய சின்னத்தை கையில் ஏந்தி நாம் தமிழர் கட்சி உங்களை நோக்கி வரும். வருக வருக என வரவேறுங்கள். உண்மையிலேயே நமக்கான வாழ்வை தரப்போகிறவன் அவன் தான் என்று நன்றி உணர்ச்சியோடு ஒரு முறை தொட்டுவிட்டு பாருங்கள். புதியதோ தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். அடுத்ததாக மாநில இளைஞர் பசறை செயலாளர் சகோதரர் இடுமோனம் கார்த்திகேயனை உரையாற்ற அழைக்கிறோம்.